ஓகே, எம்எஸ் ஆஃபீஸில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு எதுக்காக அப்படின்னா, டாக்குமெண்ட் டைப் அடிக்கிறதுக்காகனு பார்த்தோம். ஒரு லெட்டராக இருக்கலாம், பயோடேட்டாவாக இருக்கலாம், ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை ரெண்டு பேஜில் ஏதாவது டைப் அடிக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படிங்கிறது எதுக்காக, என்ன மாதிரியான டாக்குமெண்ட் இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது தெரிஞ்சதுனா தான் அதுக்கு சம்மந்தமாக நம்ம திங்க் பண்ணி அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற எக்ஸல் அப்ளிகேஷனுடைய இம்பார்ட்டண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா, டு மெயின்டைன் டேபிளர் டேட்டா. வேர்டில் நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷனை வேணாலும் எப்படி வேணாலும் டைப் அடித்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு டேபுளர் இன்ஃபர்மேஷனை டைப் அடித்து ஒரு கேல்குலேஷன் பண்ணி ஏதாவது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எம்எஸ் வேர்டு யூஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக எம்எஸ் எக்ஸல் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ டேபுளர் டேட்டா அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஐடியா முதல்ல வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் லிஸ்ட், என்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய லிஸ்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து டைப் அடித்து வச்சுக்கணும். எப்போ ஸ்டூடெண்ட் வந்தாங்கனாலும் நான் அதில் போய் டைப் அடிச்சுக்கணும்னு வச்சுக்கங்களேன். அப்போ நான் என்ன மாதிரியான எக்ஸல் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைல்ஸை நீங்களும் பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸலில் இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளார போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது. இது பாருங்கள், ஸ்டூடெண்ட்னுடைய ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அவருடைய குவாலிஃபிகேஷன், அவருடைய அப் ஆஃப் நேமு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோன்னா நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இது பாருங்கள், இது ஒரு டேபிளர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது டைட்டில், அதாவது ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஹெட்டிங் ரோன்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொன்றும் ரோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொன்றும் ரோ, இந்த ஒரு ரோவில் என்ன இருக்குன்னா, இந்த ஒரு ஆளுனுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எவ்வளோ வேணுமோ நம்ம போட்டுகிட்டே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா விஷால் அப்படிங்கிறவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, இது அவங்க அப்பா பேர் என்ன, இது சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பாவினுடைய ஆக்குபேஷன் என்ன, அவங்க அப்பாவினுடைய சம்பளம் என்ன, ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட் நம்பர் என்ன, இது அப்படியே ஒரு ரோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா நார்மலாக என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டியினுடைய ஆல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா சுரேந்தரனுடைய ரோ இது. ஸோ இந்த சுரேந்தர் ரோவில் அவருடைய ரோல் நம்பர் என்ன, அவருடைய நேம், குவாலிஃபிகேஷன், ஃபாதர் நேம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிறவருடைய ரோல் நம்பர்னுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் அப்படிங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொன்றும் ரோ அப்படின்னு சொல்லலாம், இது ஒவ்வொன்றும் காலம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது ஒவ்வொன்றும் காலம். ஸோ இந்த காலமில் என்ன இருக்குன்னா, இந்த எல்லா காலத்துலேயும் ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் மட்டும்தான் இருக்கும், இந்த எல்லா காலத்துலேயும் ஸ்டூடெண்ட்னுடைய நேம் மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா, எக்ஸல் அப்படிங்கிறது ரோ காலமாக இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதன் மூலமாக நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ஃபைன் பண்ணுறதோ, இல்லை வேணுங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபில்டர் பண்ணி பார்க்குறதோ, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ ரொம்ப ஈஸி. வேறஸ் வேர்டில் இந்த மாதிரி பண்ணுறதுனா ரொம்ப டிஃபிகல்ட்டி இல்லைங்களா. ஸோ இதுதான் டேபிளர் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேபிளர் டேட்டாங்கிறது என்ன அப்படின்னா, ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம். ஒவ்வொரு ரோவிலையும் ஒரு என்டிட்டி, இங்கே என்டிட்டிங்கிறது இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறவர் ஒரு என்டிட்டி, அவருடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன் ஒரு ரோவில் வரும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ அக்கௌண்ட்ஸ் பாருங்களேன், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைட்டில், இதனுடைய ஆக்சுவல் பட்ஜெட் என்ன, பட்ஜெட் என்ன, ரிமைனிங் பட்ஜெட் என்ன, இந்த மாதிரி சம் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் டோட்டல் என்ன, இதெல்லாம் பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் 1000 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸை மீன் பண்ணுது. அதனுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு, ரிமைனிங் பட்ஜெட் எவ்வளவு, ரிமைனிங் பட்ஜெட் பர்சன்டேஜ் எவ்வளவு, இது எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு சாம்பிள்.
ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹோம் கண்டென்ட்ஸ் இன்வென்ட்ரி. இப்போ நம்ம ஒரு வீட்டில் என்னென்னலாம் நம்ம வந்து நம்மக்கிட்ட பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறது ஒரு எக்ஸல் ஃபைல். இங்கே பாருங்களேன், எந்த இடத்துல வச்சுருக்கோம், ரூமில் எந்த இடத்துல வச்சுருக்கோம், அதனுடைய பேர் என்ன, அதனுடைய மேக் மாடல் என்ன, இந்த மாதிரி என்னென்ன பொருள், முக்கியமான பொருள் நம்ம வீட்டில் இருக்கோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், எங்கே வாங்கினது, எவ்வளோக்கு வாங்கினோம், இப்போ எவ்வளோக்கு அதனுடைய ஒர்த் இருக்கும், ஏதாவது நோட்ஸ் ஏதாவது இருந்தால் நோட்ஸு, அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறதுனா ஃபோட்டோ இதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போனாலும் ஒரு பர்டிகுலர் பொருள் வேணும்னா அது எங்கடா இருக்குது அப்படின்னு தொலைவணும்னா தொலைவே தேவையில்லை, இதுலேயே போய் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் டேபிளர் டேட்டா. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த எக்ஸல் தேவை. ஸோ இப்போது இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரோ அண்ட் காலமாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியுமோ, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளை பற்றியும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், எப்போனாலும் அதை எடுத்து பார்க்கணும். நம்ம யார் யாருக்கிட்டலாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு யார் யாரெல்லாம் வந்து சர்வீஸிங் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய நேமு, கான்டாக்ட் நம்பர்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணுன்னா அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேபிளர் இன்ஃபர்மேஷனாக எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுமோ அப்போல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அப்ளிகேஷனை நம்ம உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது.